ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். கேமராவில் பல விதமான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா பதிவாகும். அதில் ஒரு சிலது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், சிலது ஃபன்னிங்காக இருக்கலாம். அப்படி மிக்சடாக இருக்க சில கிளிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஒருனுடைய லைக்குக்கு தான் நாங்கள் ஒரு நாள் உழைக்கிறோம். நமக்கு 7.5 கூட்டுறதுக்கு வெளியிருந்து எவனும் வர தேவையில்லைங்க. இந்த மாதிரி கூட இருக்கவங்க ரூபத்துலேயும் வரலாம். இந்த ஒரு ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஒன்றத்தை வச்சுக்கிட்டு ஒரு பையனும் பொண்ணும் பைக்கில் இருக்காங்க. இதில் முன்னாடி வண்டி ஓட்டுறவனுக்கு சரியாக வண்டி ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இடக்க முடக்காக முறுக்கிக்கிட்டு வளைச்சிக்கிட்டு வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். சரின்னு இந்த பொண்ணும் நீ ஓரமாக வண்டியை விடுன்னு இறங்கி ஓரமாக வந்துருச்சு. தலைவரும் இறங்கி நான் சமத்தாக தள்ளிட்டு வரேன்னு ஒரே தள்ளாக தள்ளிட்டார். இவர் முறுக்கின முறுக்கில் வண்டியோட முன்வியில் முறுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸாக கதவுல போயிட்டு முட்டுறாரு. வழக்கமாக பசங்க பொண்ணுங்கிட்ட பைக்கை கொடுத்தா தான் இந்த மாதிரி ஆகும். இப்போ என்னென்னா ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பைக்கை கொடுத்து அதோட சோடி முடிஞ்சு போயிடுச்சு. மாட்டு பண்ணையில் இருக்க மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அதை கண்காணிக்கவும் இங்கே ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அப்போ என்ன சம்பவம் சிக்கியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். வேகமாக ஒரு காட்டியான உள்ள என்ட்ரி கொடுத்து மொத்த மாடுகளையும் பயமுறுத்தி அதில் சில மாடுகளை அடித்து தும்சம் பண்ணி தூக்கி போட்டு பந்தாட்டம் விளையாடி ஏறி மிதித்து ஒரு மாடை கொன்னே கொண்டுருக்குங்க. எதுக்கு இந்த யானைக்கே இம்புட்டு கோவம்னு தெரியல. ஆனால் உள்ளே வந்தது அந்த இடத்தையே சூறையாடிட்டு போயிருக்கு. இதை பார்த்த ஓனருக்கு பதறி போயிருக்கும். இந்த ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா 100% எடிட்டிங்னு நிறைய பேருக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்குங்க. இதில் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா கம்பி வேலி பிடிச்சிக்கிட்டு நடந்துட்டுருக்கு. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் இருக்குது. ஆனால் இது நார்மல் தரை தாங்க. தரையில் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் தன்னோட கொஞ்சமான எடிட்டிங் ஸ்கில்ல இந்த மாதிரி கிராஃபிக்ஸை ஆட் பண்ணிட்டாங்க. பட் பார்க்குறதே கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரி தாங்க தெரியுது. ஒரு பெரிய கப்பலை எந்த இடத்துல வச்சு செய்வாங்க? அப்படி செஞ்சுட்டு எப்படி அதை தண்ணிக்குள்ளே விடுவாங்க? இதெல்லாம் நிறைய பேர் குழப்பமாக இருக்குங்க. அப்படி இந்த ஒரு ஃபுட்டேஜை பாருங்கள். கப்பலை நார்மல் சர்ஃபேஸில் தான் வந்து செய்வாங்க. அப்படி செஞ்சதுக்கப்புறம் பெரிய பெரிய ரப்பரு இல்லை பெரிய பெரிய மரங்களை அடியில் வச்சு நம்ம வெயிட்டான ஒரு பொருளை உருட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி கப்பலை உருட்டி விடுவாங்க. அது அழகாக போயிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்து கவுராமல் லேண்ட் ஆகிறோங்க. ஐயோ அம்மானு வெளியே ஒரு சத்தம். அட என்னடான்னு கடை ஓனர் வெளியே போயிட்டு பார்க்க சூப்பு குடிச்சிருந்தவங்களும் தெரிச்சுட்டு ஓட சடனாக பார்த்தீங்கன்னா கதவை திறந்துக்கிட்டு எம்மனோட அசிஸ்டண்ட் வரான். இதில் இந்த எருமாடுகிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு கடை ஓனர் உள்ளே எஸ்கேப் ஆகிட்டாரு. பட் மாடு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டைல்ஸில் காலை வைக்க முடியாமல் வழுக்கிக்கிட்டு அங்கேயே படுத்துக்குச்சு. எதுக்கு இம்புட் கோவம் தெரில. பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டுருக்கவங்கக்கிட்ட கொள்ளை அடிக்கவே கூடாதுங்க. அப்படி பண்ண நினச்சா இந்த ஃபோட்டோஸில் ஆகிற மாதிரி தான் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அர்த்த ராத்திரியில் ஒருத்தர் ஃபியூயல் போட்டுட்ருக்காரு. சடனாக ஒரு கார் வந்து நின்று அதிலேருந்து ஒரு மூணு பேர் இறங்கி கொள்ளடிக்க வராங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே சூதாரிச்சுக்கிட்ட பெட்ரோல் போடுறவங்களும் கையில் வச்சுருந்த பைப்பை அவங்க மேலே தெளிச்சு விட்டு வந்தீங்கன்னா கொளுத்தி போடுவேன்னு வந்த வேகத்துலேயே அவங்கள ரிட்டன் அனுப்பிட்டாரு. மரண பயத்தில் எல்லோரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. அடுத்து பெட்ரோல் பங்க்கில் நடந்த இந்த ஒரு ஃபுட்டேஜை பாருங்கள். ஒருத்தர் ஃபியூயல் போட்டுட்ருக்கும் போது சடனாக காரில் வந்தவனுங்க காரை விட்டு கீழே இறங்கி இவங்களோட காருக்குள்ளே ஏறி ஆட்டையை போட்டு போக பார்க்குறாங்க. அப்புறம் இவங்க கார் மேலே ஏறி கண்ட்ரோல்டாக அதுக்கு மேலே இருக்க அடப்போப்பா இதுக்கு மேலே முடியாதுன்னு திருட வந்தவன் காரை விட்டு இறங்கி ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டான். கண்ணி மேய்ச்சா கூட இப்படிலாம் திருட வராங்களே. பயங்கர பசின்னு ஒரு மனுஷன் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடலாம் ரெடி பண்ணிட்டுருக்காரு. அவங்க வீட்டில் இருக்கவங்களும் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி பிளேட்டை வச்சு அதில் ஃபுட்டெல்லாம் போட்டு ரெடியாக இருக்காரு வாயில் வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்த ஒரு குழந்தை பிளாஸ்டிக் கவர் ஒன்றத்தை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக ஓடி வந்து டைனிங் டேபிள் கீழே உட்காந்து அப்படியே ஒரே தூக்கி போடுதான். கரெக்டாக இவரோட தட்டில் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. பாப்பா பண்ண வேலையில் இவர் கடுப்பாகியிருப்பார். இருந்தாலும் குழந்தையாச்சு. பலர் சித்தரிக்கப்பட்ட மாதிரி ஒரு வீடியோக்கு தேவையானது எல்லாத்தையுமே செட் பண்ணி அதிலிருந்து ஒரு அழகான வீடியோ வந்து கேப்சர் பண்ணுருவாங்க. அப்படி ஃபிஷ் கிங் டிவின்னு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் எக்கச்சக்கமான பாம்புகளை இவங்களே செயற்கையாக ஒரு பொந்தை தோண்டி அந்த பொந்துக்குள்ளேருந்து எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதில் பெரிய பெரிய நாகத்திலிருந்து சாரப்பாம்பு குட்டி குட்டி பாம்புன்னு விஷம் இருக்க பாம்புகளை இவங்க அசால்ட்டாக பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் குதிச்சுலாம் பாம்பு எடுக்கிறாங்க. வேறு லெவல் தான். சைனாவில் இருக்க இந்த ஒரு பெண்ணை பாருங்கள்.
தன்னோட ஸ்கின்னை சிவிங்க மாதிரி இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் ஒரு அரிதான டிசீஸால் தான் இப்படி மாறுதுன்னு சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை தனக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிட்டு டேலண்ட்டை மாதிரி மாற்றிக்கிறாங்க வேறு லெவலில். அண்டு காதில் ஹெட்செட்டை எப்படி மாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு எதுவும் ஸ்டாண்டே தேவைப்படாத போல இருக்குது. இந்த ஒரு ஃபுட்டேஜில் பெரிய மலைப்பாம்பு கிட்டேருந்து ஒரு முதலையை காப்பாற்றுறாங்க. அதில் அந்த முதலையை பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பாம்பு நல்லா சுருட்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த பிரேசில் போலீஸும் கிளம்பி வந்துட்டு அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி அதோடய பிடியிலேருந்து ரிலீஸ் பண்ணி அந்த பாம்பு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாம்பு எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, கொண்டு போயிட்டு மலைப்பகுதியில் விட்டுருப்பாங்க. ஷாப்பிங் ஏரியாவில் வேலை பார்க்கும்போது உஷாராக தாங்க இருக்கணும். முக்கியமாக அட்டைப்பட்டி தூக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே ஓட்டம் இருக்கும் எங்கே கிழிஞ்சிருக்குன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வேகமாக வந்துட்டு பியர் பாட்டில் இருக்க அட்டைப்பட்டியை அழகாக தூக்குறான். சரி தூக்குனவன் அசால்ட்டாக பிடிப்பான்னு பார்த்தா ரொம்ப கேர்லெஸ்ஸாக பிடிச்சி மொத்த பாட்டிலையும் கீழே விழ வச்சுட்டான். வேற என்ன, சம்பளத்தில் பிடிச்சிப்பாங்க அவ்வளோதான். இந்த ஃபுட்டேஜில் ஒரு ஒர்க்கரை பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஸ்டோரில் லோடிங் பண்ணிவிட்டு அந்த அட்டைப்பட்டியை தூக்கிட்டு போகலாம்னு நினைக்கிறாரு. இதில் ஒரு வேலைக்கு நாலஞ்சு வேலை வச்சிருச்சு. ஏன்னா இவர் தூக்கிட்டு போகும்போது அட்டைப்பெட்டிக்கு அடியிலிருந்து எல்லா பொருளும் கீழே விழுது. கடுப்பான இவர் கத்திக்கிட்டே பொருளை தூக்கி போடுறாரு. நிறைய பேர் இல்லீகலாக நிறைய விஷயங்களை கடத்திக்கிட்டு வருவாங்க. அப்படி கடத்தல்காரங்க கண்டமணிக்கு எதெல்லாம் கடத்திட்டு வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பட் இந்த ஒரு ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் பெரிய சிமெண்ட் ப்ளாக்கை வந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணி அதை உடச்சி எடுத்ததும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிகரெட்ஸாக இருக்குது. இந்த சிகரெட்ஸோட ரேட் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். அண்ட் தடை செய்யப்பட்ட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இதையெல்லாம் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. பட் விஷமாக மாட்டிக்கிட்டாங்களே, மொத்த சிகரெட்ஸும் போச்சு. லக்கு எப்பவும் எல்லா சைடும் இருக்காதுங்க. சம்டைம்ஸ் நம்மளை வச்சு செய்கிற மாதிரி வேறு லெவலுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த மாதிரி லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு பையன் வேக வேகமாக வந்து நிற்கிறான். அப்புறம் லிஃப்ட் ஆன் பண்ணதும் பின்னாடி கூடி தூக்கிட்டு ஒரு லேடி வராங்க. சரி அவங்க வந்தவங்க நேராக உள்ளே வருவாங்கன்னு பார்த்தா தன்னோட ஐஃபோனை லிஃப்ட் ஓட்டைக்குள்ளே ட்ராப் பண்ணிடுறாங்க. அது விழுந்து அங்கேயே நின்னால் கூட பரவாயில்ல, எக்ஸாக்டாக ஓட்டைக்குள்ளே பூந்து போயிடுது. எத்தனை ஃப்ளோருக்கு கீழே வந்தது தெரியல. ஃபோனுக்கு பாய் பாய் சொல்லிட்டாங்க. இந்த ஃபோட்டோஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக்ஸ் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் விளையாடிட்டுருக்கீங்க. பட் அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா நல்லா உறைஞ்சி போயிருக்கு. சரி உறைஞ்சி போன தண்ணிக்குள்ளே விழுந்தால் எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும். அப்படி இந்த டாக்ஸ் விளையாடிருக்கும்போது ஒரு டாக் வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துருச்சு. இதை பார்த்த வீட்டில் இருந்தவங்களும் வேக வேகமாக ஓடி வந்துட்டு ஐயோ எங்கே விழுந்துச்சுன்னு தெரியாமல் எகிரி குதிச்சு நல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழித்து அந்த டாக் கையில் சிக்குதுங்க. ஆனால் விழுந்த கொஞ்ச நேரத்துலேயே மூச்சு விட முடியாமல் உறைஞ்சி போயிருந்திருக்கு. லக்கிலி தூக்கிட்டு வந்துட்டு உடனே அதை காப்பாற்றிட்டாங்க. இதில் கண்டிப்பாக அந்த ஓனரை பாராட்டியே ஆகணும். ஷாப்பிங் மாலில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்க இவங்களை யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாங்க. சரி வீடியோ எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக எடுத்திருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா இவங்க சரியாக தும்பும்போது ஐயோ அம்மானு இடுப்பை பிடிச்சிக்கிட்டாங்க. சரி என்ன தான் ஆச்சுன்னு கொஞ்சம் கேமராவை கீழே இறக்கி பார்த்தா பேண்ட்டு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அசிடிட்டி ப்ராப்ளமாக இருக்கலாம். அதான் ஹச்சின் தும்புனதும் கீழே சுவிட்சாக போயிருக்காங்க. விலங்குக்கு உதவி தேவைப்பட்டால் நம்ம தாங்க உதவி பண்ணியாகணும். அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய பேர் அனிமல்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த ஒரு ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பனி ஏரியாவில் காரில் ஒருத்தவங்க போயிட்டே இருக்கும்போது சாலையோரத்தில் மானோட ஃபேஸு அந்த தரையில் இருக்க பனியில் அப்படியே உறைஞ்சிக்கிட்டு ரொம்ப நேரமாக அங்கேயே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இந்த மானால் மூச்சு கூட விட முடியல. அப்புறம் அந்த பனியை ரிமூவ் பண்ணி அந்த மானோட உயிரை அவங்க காப்பாற்றிருக்காங்க. வேறு லெவலில் இந்த ஃபோட்டோஸும் வேறு லெவலில் இருக்குங்க. ஏதோ ஒரு பார்க்கில் ஒட்டகச்சிவிங்கி ஒன்று கிளம்பி வந்துட்டு ஆளுங்க இருக்க ஏரியாவில் ஸ்விம்மிங் பூல் பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துருச்சுங்க. சரி விழுந்தது ஏடா கூடமாக விழுந்திருக்கு. அப்புறம் அதுலேருந்து எழுந்து வர முடியாமல் அதுலேயே படுத்து கிடக்க அங்கே இருந்தவங்க ஒரு 10-15 பேர் வேக வேகமாக கிளம்பி வந்துட்டு டக்கு டக்குன்னு அதை தூக்கி ரெஸ்கியூ பண்ணுறாங்க. லக்கிலி அதுக்கு எலும்பு முறிவு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வெளியே விட்டதும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்து நடந்து போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.